ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎஸ்எஸ் சீரீஸ். இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைஸிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து பாக்ஸ் மாடலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ஜஸ்ட் அது போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ பாக்ஸ் சைஸிங்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இங்கே என்னோடய ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டிவ் வச்சிருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு டிவ் தான். ஸோ இந்த ரெண்டு டிவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஹைட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 100 pixel 100 pixel. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறக்காக நான் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர் செட் பண்ணியிருக்கிறேன் செகண்ட் டிவுக்கு. ஸோ இப்போ ரெண்டு டிவுமே ஹைட் அண்ட் வித் பார்த்திங்கன்னா 100 pixels தான் இருக்கணும். 100 pixelனா நம்மளுக்கு ரெண்டு டிவுமே பார்க்க சிமிலராக தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டிவ் கரெக்ட் எக்ஸாக்டாக இருக்குது, இந்த டிவ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பேடிங் 50 pixels கொடுத்துருக்கேன். ஸோ 50 pixels வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தும்போது எனக்கு அந்த வித்து வந்து பார்த்திங்கன்னா வித்தை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் இது ஏன் வந்து எனக்கு பெருசாக இருக்குது உங்களுக்கு க்வெஸ்சன் அரைச்சிடும். ஸோ இதை நான் ஜஸ்ட் கமெண்ட் அவுட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்பியும் அதோட எக்ஸாக்ட் அதாவது வித்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 100 pixels தான் இருக்குது. ஸோ ஆஸ் சூன் அஸ் நான் இது கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டிவோட இது பற்றி பார்த்திங்கன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம பாக்ஸ் மாடல் என்ன பார்த்துருப்போம்னா இப்படி வந்து ஒரு வித்தையும் ஹைட்டையும் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த செகண்ட் டிவுக்கு நீங்கள் வித்து கால்குலேட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் 100 pixels வரும். பேடிங் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுமே 50 pixels இருக்குது, 200 pixels. அப்போ ஸோ செகண்ட் டிவோட வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து பார்த்திங்கன்னா 200 pixels, அதுக்கப்புறம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 200 pixels. இது எப்படி இதை வந்து நம்ம எப்படி போகிறது? இதை வந்து லைக் எனக்கு வந்து பேடிங் இருக்கணும், ஆனால் வந்து அதோடய வித்தோட ஹைட் ப்ராப்பர்ட்டி எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் பேடிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம எந்த மாதிரி அப்ரோச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பாக்ஸ் சைஸிங் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாக்ஸ் சைஸிங் ப்ராப்பர்ட்டி நான் வந்து கொடுக்குறேன், அதாவது செகண்ட் வீக் நான் கொடுக்குறேன் பாக்ஸ் சைஸிங். ஸோ இந்த பாக்ஸ் சைஸிங்கில் வந்து நம்ம பார்டர் பாக்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக நம்மளுக்கு அந்த நம்ம வித் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வரையும். இது பேடிங் எடுத்துக்கும். ஸோ இந்த பேடிங்கும் எடுத்துக்கும். இப்போ நான் இங்கே ஆக்சுவலாக ஏதாச்சும் ஒரு டேட்டா என்டர் பண்ணேன்னா எனக்கு அந்த பேடிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் தெரியும். ஸோ இப்படி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா இது எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூனிவர்ஸ் செலக்டரில் மார்ஜின் பேடிங் 0 வைப்போம், அது வச்ச பிறகு பாக்ஸ் சைஸிங் தான் வைப்போம். ஸோ நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டில் நிறைய டிவ்ஸில் வந்து பேடிங் மார்ஜின் அதில் ஆட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே அந்த அஸ்மஸ் நீங்கள் பாக்ஸ் சைஸிங் கொடுக்காதனால அந்த டிவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாகும். ஸோ அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே வந்து கன்ஃபியூஸ்டாக இருப்போம். ஸோ இந்த அந்த மாதிரி அப்ரோச்சுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது யூனிவர்ஸ் செலக்டரில் வச்சோம்னா இந்த ஸ்டைல் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லா டிவுக்குமே எல்லா அப்கமிங் அதாவது அந்த சைல்டோ பேரண்ட்டோ எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகிடும். ஸோ அப்ளை ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் சைஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸில் எப்படி வந்து மொபைல் ரெஸ்பான்சிவாக கொண்டு வரலாம், இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஜென்ரலான கான்செப்டை பற்றி பார்ப்போம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எப்படி மொபைல் ரெஸ்பான்சிவாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.